அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோல பாத்திருப்பீங்க பிசிக்கு எம்பிசிக்கு எல்லாம் எவ்வளவு கட் ஆஃப் வரும் குரூப் 4ல அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜேஏ போஸ்டுக்கு பில் கலெக்டர், டிஓ போஸ்டுக்கு எஸ்சி கம்யூனிட்டியில இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு கட் ஆஃப் எடுத்திருந்தா நீங்க செலக்ட் ஆவீங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். எஸ்சில ஜென்ரலா இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 157 ல இருந்து 164 கொஸ்டின்ஸ் வந்து சரியாக பதில் அளிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து குரூப் 4 வேலையை வாங்கிட்டீங்க. எஸ்சி இல்ல ஃபீமேலா இருக்கீங்க அவங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் எடுத்திருந்தா கட் ஆஃப் குள்ள நெருங்குவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 157 ல இருந்து 164 எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து குரூப் 4 வேலையை வாங்கிட்டீங்க. எஸ்சில எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கீங்க அவங்களுக்கு கட் ஆஃப் எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 127 ல இருந்து 135 வினாக்களுக்கு சரியாக பதில் அளிச்சிருந்தா குரூப் 4ல கண்டிப்பா வேலை நிச்சயம். எஸ்சில மாற்றுத்திறனாளிகளா இருக்கீங்க அப்படின்னா 120 ல இருந்து 127 கொஸ்டின் சரியாக பதில் அளிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 4ல ஜேஏ போஸ்ட், டிஏ போஸ்ட், பில் கலெக்டர் போஸ்ட் கிடைச்சிருச்சு. எஸ்சில டிடபிள்யூ ஆதரவற்ற விதவைகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 115 ல இருந்து 120 வினாக்களுக்கு இருக்கும். இதுலயே தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு வினாக்கள் மட்டும்தான், எந்த பிரிவினராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கேள்வி மட்டும்தான் குறைக்கும். அந்த கட் ஆஃப்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க கம்மியா இருந்தாலும் பிஎஸ்டிஎம்க்கு கிடைக்குது. இந்த மாதிரி தாங்க நம்ம குரூப் 2 மெயின்ஸ்க்கு நம்மளுடைய வலிமை ஐஏஎஸ் அகாடமில வந்து அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. சோ அட்மிஷன் பண்ணணும் விரும்புறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு, சோ கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம வலிமை ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனல்ல வந்து தொடர்ந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்கள் பல கொடுத்துட்டு இருக்கோம். அதனால நீங்க கண்டிப்பா வலிமை ஐஏஎஸ் யூடியூப் சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.